வணக்கம். பரபரப்பு மீடியா செய்திகளுக்காக நான் நிரோஷன். ஹமாஸின் தலைவர் ஜாக்கியா சின்வார் கொல்லப்பட்டது தொடர்பாக இப்போது தெரிய வந்துள்ள சில புதிய தகவல்களை பார்க்கலாம். இஸ்ரேலிய இராணுவத்தின் ரோந்து குழு ஒன்று தற்செயலாக தமது பார்வையில் பட்ட மூன்று சந்தேக நபர்கள் மீது தாக்குதல் நடத்தி கொன்றபோது ஆச்சரியகரமாக அந்த மூன்று நபர்களில் ஒருவராக சின்வார் இருந்தார் என்று எமது நேற்றைய காணொளியில் குறிப்பிட்ட நாம், அது முன்கூட்டிய திட்டமிடப்பட்ட தாக்குதல் அல்ல, உளவு தகவல் மூலம் சின்வாரின் இருப்பிடம் அறிந்து நடத்தப்பட்ட தாக்குதலும் அல்ல என்று குறிப்பிட்டிருந்தோம். அது உண்மைதான். ஆனால் இங்கு மற்றொரு விஷயம் உள்ளது. காசாவில் எந்த பகுதியில் சின்வார் இருக்கிறார் என்ற உளவு தகவல் ஐடிஎஃப்க்கு கொடுக்கப்பட்டிருந்தது. தெற்கு காசாவின் ரஃபா நகரத்தின் டெல்லால் சுல்தான் பகுதியில் எங்கோ சின்வார் இருக்கிறார் என்பதே அந்த உளவு தகவல். உளவுத்துறை வட்டாரங்களின் கூற்றுப்படி கடந்த ஆகஸ்ட் மாத இறுதி வரை சின்வார் கான்ஜூனிஸ் நகரின் தரையடி சுரங்க பாதையில் இருந்தார். அந்த தகவல் தெரிந்த பின் ஆகஸ்ட் மாத நடுப்பகுதியில் ஐடிஎஃப் கான்ஜூனிஸ் நகரின் நான்காவது தடவையாக தமது தாக்குதல்களை தொடங்கியது. அதிக எண்ணிக்கையிலான துருப்புகள் அங்கு இறக்கப்பட்டார்கள். இஸ்ரேலிய இராணுவ அழுத்தத்தால் அங்கிருப்பது ஆபத்து என்பதை புரிந்து கொண்டு சின்வார் அங்கிருந்து வெளியேறினார். இது அவரை மேலே தெற்கே தள்ளியது. அவருக்கு அடுத்த பாதுகாப்பான நகரம் ரஃபா தான். அதனால் ரஃபாவிலும் தாக்குதல்களை அதிகரித்தது ஐடிஎஃப். அப்போதுதான் ரஃபா நகரத்தின் டெல்லல் சுல்தான் பகுதியில் சில சந்தேகத்திற்குரிய சம்பவங்கள் நடந்தன. டெல்லல் சுல்தான் பகுதியில் உள்ள ஒரு சுரங்க பாதையில் இஸ்ரேலிய பணிய கைதிகள் இருக்கும் உளவு தகவல் கிடைத்து அவர்களை ஒரு அதிரடி நடவடிக்கையில் மீட்க முடிவு செய்தது ஐடிஎஃப். குறிப்பிட்ட பகுதியை சுற்றி வளைத்து முற்றுகையிட்டு சுரங்கப்பாதை இருப்பதாக சந்தேகிக்கப்பட்ட இடத்தை நெருங்க தொடங்கியது ஐடிஎஃப். சுரங்கப்பாதையில் வைக்கப்பட்டிருந்த 6 பணிய கைதிகளை படுகொலை செய்தது ஹமாஸ். அதுதான் ஹமாஸ் செய்த முதலாவது தவறு. அவர்களின் முக்கிய தலைமைகள் ரஃபா நகரத்தின் டெல்லால் சுல்தான் பகுதியில் தான் எங்கோ இருக்கிறார்கள் என அந்த கொலைகள் காட்டி கொடுத்தன. கொல்லப்பட்ட 6 பணிய கைதிகளும் இளம் வயதினர். உடல்நல குறைவால் மரணமடைய வாய்ப்பு குறைவானவர்கள். அவர்களை நீண்ட காலத்திற்கு பணிய கைதிகளாக வைத்திருக்க முடியும். அப்படியானவர்களில் 6 பேரை கொல்வதென்றால் ஹமாஸின் அதி உயர் மட்டத்திலிருந்து அனுமதி பெற வேண்டும், அல்லது ஹமாஸின் அந்த அதி உயர் மட்டமும் அந்த சுரங்க பாதையில் இருந்திருக்க வேண்டும். இஸ்ரேலிய இராணுவம் சுரங்க பாதையை கண்டுபிடிப்பதற்கு முன் அங்கிருந்து வெளியேறி இருக்க வேண்டும். ரஃபாவில் ஐடிஎஃப்பின் இராணுவ நடவடிக்கை தீவிரப்படுத்தப்பட்டதால் அவர்கள் அதிக தொலைவுக்கு போயிருக்க முடியாது. ரஃபா நகரத்தின் டெல்லல் சுல்தான் பகுதிக்கு அதிக எண்ணிக்கையான துருப்புக்களை நகர்த்தி இறுக்கமான வளையத்தை ஏற்படுத்தியது ஐடிஎஃப். டெல்லல் சுல்தான் பகுதிக்குள் சின்வார் முடக்கப்பட்டால் அவர் அடுத்து ஓடக்கூடிய ஒரே ஒரு இடம் கடற்கரையோரம் அல்மவாசி மனிதாபிமான பகுதியாகத்தான் இருக்கும். டெல்லல் சுல்தான் பகுதியிலிருந்து கடற்கரையோரம் அல்மவாசி பகுதிக்கு சுரங்கப்பாதை வழியாக செல்ல முடியாது. காரணம், அல்மவாசி பகுதி போரின் ஆரம்ப நாட்களில் இஸ்ரேலிய படைகளால் கைப்பற்றப்பட்டு அங்கு சுரங்கப்பாதைகள் அனைத்தும் அளிக்கப்பட்டது உறுதி செய்யப்பட்ட பின்னரே அதை மனிதாபிமான பகுதியாக ஐடிஎஃப் பிரகடனம் செய்தது. அதனால் டெல்லல் சுல்தான் பகுதியிலிருந்து கடற்கரையோரம் அல்மவாசி பகுதிக்கு சின்வார் ஓட வேண்டுமென்றால் அவர் தரைக்கு மேல் வந்தேயாக வேண்டும். ரஃபாவின் டெல்லல் சுல்தான் சுற்றுப்புறத்தில் ஐடிஎஃப் செயற்பாடுகள் கடுமையாக்கப்பட்டு சின்வாருக்கு மேலும் மேலும் மறைந்திருக்கும் இடங்களை மறுத்து அவர் தப்பியோட வேண்டிய கட்டாயத்தை ஏற்படுத்தியது ஐடிஎஃப். அதுவும் அவர் தரைக்கு மேல் வந்தே தப்பியோட முடியும் என்ற நிலை ஏற்படுத்தப்பட்டது. ஐடிஎஃபின் டெல்லல் சுல்தான் இராணுவ நடவடிக்கைக்கு பொருத்தமான படைப்பிரிவு 162வது படைப்பிரிவு தான். 162வது படைப்பிரிவு ஷின்பெட்டுடன் இணைந்து பல மாத போரை டெல்லல் சுல்தான் பகுதியை நடத்தி அந்த இடத்தை நன்கு அறிந்தவர்கள். 162வது பிரிவின் தலைமையில் தான் இஸ்ரேலிய துருப்புகள் ஹமாஸின் ரஃபா பிரிகேட் மற்றும் டெல்லல் சுல்தான் பட்டாலியனுக்கு எதிராக போரிட்டு நூற்றுக்கணக்கான செயற்பாட்டாளர்களை கொன்றது. அவர்களை களத்தில் இறக்கியதுதான் சின்வாரை மூலைக்குள் தள்ளிவிட்டது. அவர் தப்பிப்பதை தடுத்தது மற்றும் அவரை கொல்வதற்கு வழிவகுத்தது. 162வது பிரிவின் ஒரு பட்டாலியன் தளபதி லெப்டினன்ட் கேளர் ஆர் என்ற இனிஷியல் பெயரை மட்டும் வெளியிட்டவர் கூறிய போது, நாங்கள் சுமார் 2 வாரங்களாக ரஃபாவில் உள்ள டெல்லல் சுல்தானில் போராடி வருகிறோம். தேடுதல்களை நடத்தி எதிரிகளை ஒழிக்கிறோம். நாங்கள் அடையாளம் காணப்பட்ட இடங்களுக்கு சென்றோம். பின்னர் 198வது கவச பட்டாலியனின் ஒருங்கிணைப்பில் நாங்கள் கட்டடங்கள் கட்டடங்களாக தாங்கி ஹமாஸ் செயற்பாட்டாளர்களுடன் அவற்றை அழித்தோம். ஹமாஸ் செயற்பாட்டாளர்களை ஒழிக்கும் அப்படியொரு நடவடிக்கையில்தான் எமக்கு எதிர்பாராத பரிசு ஒன்று கிட்டியது. எமது வளமையான நடவடிக்கையான கட்டடங்களை தாக்கி ஹமாஸ் செயற்பாட்டாளர்களுடன் அவற்றை அழிக்கும் ஒரு நடவடிக்கையில்தான் தாக்குதலின் பின் தேடுதல் வேட்டையில் எம்மால் கொல்லப்பட்டவர்களில் ஒருவரை ஹமாஸின் தலைவர் யாக்யா சின்வார் என அடையாளம் கண்டோம். அக்டோபர் 7ஆம் தேதி முதன் முதலில் அணிதிரட்டப்பட்ட எமது பிரிவுக்கு இது ஒரு முழுவட்ட தருணம். நாங்கள் போரின் ஆரம்பத்தில் காசா எல்லையில் நிறுத்தப்பட்டோம். கிசுஃபிம் மற்றும் ஹெரோம் ஷலோமில் போரிட்டோம். அந்த போர்களில் 7 துருப்புக்களை இழந்தோம்.
அந்த போர்களில் நான் தனிப்பட்ட முறையில் காயமடைந்தேன். இன்று ஒரு வருடத்திற்கு பின்னர் டெல்லல் சுல்தானில் ஹமாஸ் தலைவர் யாக்யா சின்வாரை ஒழித்துவிட்டு வட்டத்தை பூரணப்படுத்தியுள்ளோம். அடுத்து மற்றொரு வட்டத்தை தொடங்க வேண்டும் என்றார். அவர் கூறிய மற்றொரு தகவல், சின்வார் இரண்டு கையெறி குண்டுகளை வீசினார். அதில் ஒன்று வெடித்தது. அவை எமது துருப்புகளுக்கு அருகே கூட விடவில்லை. எமது துருப்புகள் துப்பாக்கி பிரயோகம் செய்த போது சின்வாருக்கு கையில் காயம் ஏற்பட்டது. அந்த காயத்துடன் தான் அவர் கொல்லப்பட்ட கட்டடத்திற்குள் ஓடினார். சின்வாருடன் கொல்லப்பட்டவர்களில் ஒருவரான சின்வாரின் மருமகன் ஹமாஸ் தலைவரின் விவகாரங்கள் தொடர்பான பல ஆவணங்களை எடுத்துச் சென்றதாக கூறப்படுகிறது. அந்த ஆவணங்கள் இஸ்ரேலுக்கு முக்கிய உளவு தகவல்களை வழங்க முடியும் என்று கூறுகிறார்கள்.